அண்மை செய்தி. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆங்கியோ சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஓமத்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் ஆங்கியோ சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு ஆங்கியோ சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஓமத்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் ஆங்கியோ சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தற்போது மா சுப்பிரமணியனோட உடல்நிலை எப்படி இருக்கிறது? மருத்துவமனை நிர்வாகம் என்ன தெரிவிக்கிறாங்க? விவரங்களை பகிர்ந்துக்கங்க ஷெலினா. அதாவது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது அவருக்கு அதாவது நடைபயிற்சி மேற்கொண்ட பிறகு வீடு திரும்பிய அவருக்கு லேசான தலை சுத்தல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் அவருடைய உடல்நிலை பரிசோதனை செய்து கொள்வதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு சென்று சர்க்கரை பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு முழு உடல் பரிசோதனை மேற்கொள்வதற்காக தற்பொழுது அங்கு சிகிச்சை என்பது பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவருக்கான ஆங்கியோ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்பொழுது மருத்துவ வட்டாரங்கள் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தலை சுத்தல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேற்படி ஏதேனும் உடலுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக முழு உடல் பரிசோதனையும் அதே போல ஆங்கியோ பரிசோதனையும் மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்றே நேரத்தில் அவருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அதே போல பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது தற்பொழுது அவரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் கூடிய அறிக்கை என்பது மருத்துவமனை சார்பாக வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை முழு உடல் பரிசோதனை முடிந்த பிறகாக வீடு திரும்ப இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஆங்கியோ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, ஆனால் நலமுடன் இருப்பதாகவும் அவர் இன்று மாலைக்குள் வீடு திரும்புவார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.